கிட்டத்தட்ட இந்த நடுகள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 அடி உயரமாக இருந்திருக்கணும் அடிப்படையில். ஏன்னா இதுக்கு கீழே ஒரு 1.5 அடிக்கு சிற்பங்கள் இருக்குது. அப்போ அது கீழே பேஸ் இருக்கணும், குறைந்தது ஒரு 7 அடி இருக்கணும். இப்போ நமக்கு தெரியுது ஒரு 5 அடிக்கு நமக்கு தெரியுது. இதான் முன்பக்கம். முன்பக்கத்தில் 3 அடுக்குகளாக இருக்குது, 1, 2, 3 அடுக்குகளாக இருக்குது. இப்போ இந்த கீழே அடுக்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஒரு குதிரை மேலே ஒருத்தன் ஒரு இனக்குழு தலைவன் மாதிரி ஒருத்தன் பயணிக்கிறான். அது கீழே ஒருத்தன் வந்து ஒரு கொடை பிடிக்கிறான். அப்படின்னா ஒரு இனக்குழு தலைவனுக்கு ஒருத்தன் கொலை பிடிக்கிறன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்த நிலையில் வந்து இவன் இறந்து போயிடும் ஏதோ ஒரு சம்பவத்தில். அவனை வந்து மேல் உலகத்துக்கு அவன் மனைவிகள் கூட்டு போகிறாங்க, 2 மனைவிகளும் மேல் உலகத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு காட்சி. இது மேலே உள்ள இந்த பேனலில் பார்த்திங்கன்னா ஒரு புளியோடு அவன் சண்டை போடுறான். இந்த புளியை அவன் குத்திடுறான், அந்த புளி அவனை கடிக்குது. ரெண்டுமே நடக்குது, புளியும் கொண்டுறான் அதையும் அவனை கடிக்குது. இவனுக்கு துணையாக அவனோட நாயும் கூட இருக்குது. ஸோ இதுதான் இவரோட மெயின் கதை. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அடுக்குகளில் வந்து சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து அந்த வீரர்களுடைய இந்த பகுதி. இப்போ இந்த வீரன் போகிறான்னா ஒரு தலைவனுக்கு பின்னாடி அவர் ஒரு குழு போயிருக்கும், அந்த குழுவோட வீரர்களை வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் அது. பின்பக்கம் வந்து எம்டியாக இருக்கு. இந்த இதில் கல்வெட்டு எதுவும் இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் இந்த தோற்ற அமைதியில் வந்து இது ஒரு 400 ஆண்டு பழமையாக இருக்கும். பொதுவாக தமிழ்நாட்டில் உள்ள கல்வெட்டுகள் வந்து இந்த நடுகள் வந்து 1 அடுக்கு அல்லது 2 அடுக்கில் தான் இருக்கும். ஆனால் அந்த ஆந்திரா கர்நாடகா பகுதியிலேருந்து வந்த கல்வெட்டு அந்த நடுகள் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு 5 அடுக்கு 7 அடுக்கு இந்த வரிசையில் தான் இருக்கும். அதில் வந்து எல்லா காட்சியும் பார்த்துவாங்க. இப்போ நமக்கு இந்த புளிக்கட்டிக்கிறது இங்கே நமக்கு முக்கியமான ஒரே காட்சி. ஏற்கனவே நக்கரப்பட்டி பகுதியில் நமக்கு ஒரு புளிக்கட்டுகள் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு விஸ்வம்பட்டி பகுதியில் வந்து மீண்டும் ஒரு புளிக்கொத்துக்கள் நம்ம கிடச்சிருக்கு. இந்த புளிக்கொத்துக்கள் என்னென்னா இது ஒரு முக்கியமான பாதை. இந்த பாதை பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு மதுரையிலிருந்து நம்ம வரப்போ வந்து இது மங்கம்மாள் சாலைன்னு சொல்லக்கூடிய இந்த பாதை. இந்த பாதை வந்து செட்டியப்பட்டி அந்த தொட்டப்பனங்களுக்கு வந்து செட்டியப்பட்டி வழியாக, குன்னத்துப்பட்டி வழியாக, ஏத்தக்கோவில் வழியாக, சின்னமனூர், கும்மிடி அப்படின்னு சில நாட்டுக்கு முசிறி போகக்கூடிய ஒரு பாதை. இந்த பாதைக்கு மங்கம்மாள் சாலை என்று இன்றைக்கு வரைக்கும் மக்களால் சொல்லக்கூடிய பாதை. ஏற்கனவே இங்கிருந்து 1 கிலோமீட்டர் கிழக்கில் வந்து ஒரு மங்கம்மாளுடைய ஒரு நடுகள்லையும் நம்ம ஒரு சிற்பத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அதுக்கு பக்கத்தில் இதுவும் கிடச்சிருக்கு. அப்போ என்னென்னா இது ஒரு வணிக பாதை. இந்த வணிக பாதையில் வணிகர்கள் போகிற இடத்துல வந்து ஒரு காலத்தில் வந்து இது போன்ற புலி சிறுத்தை போன்ற விலங்குகள் வந்து வணிகத்துக்கு இடையூறாக இருந்திருக்கலாம். அப்போ இது வந்து அங்குள்ள அந்த மன்னர்களோ இனக்குழு தலைவனோ இல்லை ஜமீன்ட்டியோ முறையிடப்போ அந்த மன்னனே நேரடியாக வந்து அந்த புலியை வேட்டையாட வந்திருக்கலாம். அப்படி வேட்டையாட வந்த பொழுது ஏதோ ஒரு விபத்து நடந்து அந்த விபத்துல வந்து பெண்கள் வந்து புலியோ சிறுத்தையோ இறக்கப்பட்டு அந்த வீரனும் இறந்துடுறான். அதனால அவன் இறந்த இடத்துல அவனுக்காக ஒரு நடுகள் எழுப்பி அவனை வழிபடுறாங்க. அதுதான் இந்த இது. இதே மாதிரியான நடுகளை வந்து சித்தர் நத்தம் செல்லக்கூடிய அந்த குருவி அந்த அணைப்பட்டிக்கு பக்கத்துல இந்த சித்திர மலைக்கு பின்னாடி வைகாத்துக்கு வலது புறத்துல ஒரு இதே போல ஒரு கல் இருக்கு. அது 1 அடுக்கு. அது பாண்டிய காலத்துக்கான ஒரு புளிக்குத்தி கல். அந்த கல்லில் வந்து கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு என்ன தகவல் சொல்லுதுன்னா இந்த வணிக பாதையில் மதுரையிலிருந்து சிறநாட்டுக்கு போகக்கூடிய வணிக பாதையில் ஒரு புலி அந்த வணிகர்களை வந்து தொல்லை அதிகமாக தொல்லை கொடுத்ததுனால அந்த வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று அந்த ஒரு மன்னன் ஒரு குழுநில மன்னன் வந்து அந்த புலியை கொள்ளுறதுக்காக போகிறேன். அந்த ஒரு விபத்து நடந்துருது. அதுக்காக வந்து அவனுக்கு ஒரு நடுகள் எழுப்பி அதில் அவனுடைய பெயர் அந்த சம்பவத்தை எழுதியிருக்காங்க. அது இதை விட ஒரு 400 ஆண்டுகள் முற்பட்ட ஒரு நடுகள். அதுக்கு அடுத்தபடியாக அதே மாதிரி ஒரு பெருவழி பாதையில் ஒரு இனக்குழு தலைவன் இங்கு மீண்டும் ஒரு புலியை வந்து வேட்டையாடி இறக்கப்பட்டிருக்கான் அப்படின்றது நமக்கு இந்த நடுகள் மூலமாக கிடைக்குது. அப்போ இந்த பகுதியில் சுத்தம்பட்டி பகுதியில் இது வரைக்கும் கிடைச்சதில் இது 2வது நடுகள்னு சொல்லலாம். நடுத்தவன் முதலாவது நடுகள் வந்து நமக்கு நல்ல தேர்ந்தெடுப்பில் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக